நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஸ்ரவணம் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜோதிட ஆலோசனை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எப்பவும் போல நம்மளுடைய ஜோதிட ஆலோசகர் ஜோதிட ரத்னா திருமதி பொன்னீஸ்வரி அம்மா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் நம்ம வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமாக தான் பேச போறோம். ஆனால் அதுல குறிப்பாக நம்ம புதுசா ஒரு வேலைக்கு போறோம் அப்படிங்கும் போது எந்த நாள் போலாம், எந்த நேரத்துல போலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி சந்தேகம் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். இது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே வந்து லைவ் சாட்லயே உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் அனுப்பலாம். இல்ல அப்படின்னாலும் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பர்லயும் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய கேள்விகளை வந்து மெசேஜாகவும் டைப் பண்ணி அனுப்பலாம், இல்ல ஆடியோ மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ எடுத்து கூட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் இல்ல என்னென்ன உங்களுக்கு பயம் இருக்கோ ஜாதகத்துல இல்ல என்ன நடக்குமோ எதிர்கால கேள்வி இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். நம்மளுடைய ஜோதிட ஆலோசகர் திருமதி பொன்னீஸ்வரி அம்மா அவர்களை சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம். எங்க குருநாதர் ராஜ்மோகன் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு சிரவணன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிடுறேன். எப்பவும் போல சிரவணன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். எப்பவும் போல நம்மளோட நிகழ்ச்சியில கேள்விகள் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எனக்கு நேற்று கிடைச்ச ஒரு ரிவ்யூ இந்த ரெண்டு நாள்லயே வந்து நிறைய பேர் சொன்னது, நிறைய பேர்ல ஒரு மூணு பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட பதிவுகள் வந்து இன்னும் நிறைய இருக்கணும் அப்படின்னு கேட்டு ஆர்வமா வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, நம்மளோட கமெண்ட்ல வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். பார்த்துட்டு இருக்கிற நிறைய நேயர்களுக்கும் வந்து நாம நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த நிகழ்ச்சியில. ஸோ முதல் கேள்வியாக வந்து இப்ப நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், அப்போ நான் எந்த நாள் போறது, எந்த நேரத்துல போறது, இது வந்து எல்லா ராசிக்கும் பொருந்துமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடம் வந்து சனியோட இடம், சனி பகவான் இருக்கிற இடம், அதனால சனிக்கிழமை சனி ஓர இந்த மாதிரி நேரங்கள்ல போறது நல்லது. லக்கணம்னு இருக்குது, மேஷ லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாம் இடம் சனி பகவான், அப்ப சனி ஓர சனிக்கிழமை அல்லது சனிக்கு திருப்தி செய்யறது, காக்கைக்கு அன்னம் வச்சுட்டு போறது, முன்னோர்களை கும்பிட்டு போறது, இதெல்லாம் செய்யணும். ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டோம் இல்ல ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டாலும் பத்தாம் இடம் சனி பகவான், அப்போ வந்து என்ன செய்வோம், என்ன செய்யணும்னா இதே தான் செய்யணும். சனிக்கிழமை சனி ஓரை இது மாதிரி நேரங்கள்ல போயிட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு அந்த ஜாயின் பண்றதுக்கு நம்ம அந்த டைமை குறிச்சிக்கலாம். அந்த நேரத்தை சனி ஓரை அல்லது சனிக்கிழமைகள்ல இது வந்து ரிஷப லக்னம். அடுத்து மிதுன லக்னம்னு எடுத்தீங்கன்னா பத்தாம் இடம் குருவாயு. குருவுக்கு வந்து இப்போ வந்து குருவோட பிரீத்தி வேணும்னா நம்ம முன்னாடி படித்த டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கு யாருக்காவது ஏதோ நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம் அல்ல வியாழக்கிழமையில அல்ல குரு ஓரையிலையோ நம்ம அவங்கள போய் நம்ம போயிட்டு வேலையில ஜாயின் பண்ணுவோம். அடுத்து கடகலக்கணம் அல்லது கடகராசி. கடகராசி கடகலக்கணம்னு எடுத்துக்கும்போது செவ்வாய் வந்துடுவார். செவ்வாய் வரும்போது செவ்வாய் திசை செவ்வாயோட ஓரை அப்படி இல்லை முருகனை கும்பிட்டுட்டு போறது, துர்க்கையை கும்பிட்டுட்டு போறது, இதெல்லாம் செய்யலாம் இதுக்கு. அடுத்து வந்து சூரியன். சூரியனுக்கு பத்தாம் வீடு வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமி கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம போய் வேலையில சேர்றதுக்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்கணம் கன்னியா ராசி. அதுக்கு புத பகவான். புத பகவான் பார்க்கும்போது புதன் ஓரை புதன்கிழமை பெருமாள் பெருமாளை கும்பிட்டுட்டு நம்ம போகலாம். அதுக்கப்புறம் வந்து துலாம். துலா ராசின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வருவார். சந்திரன் பகவான்னா அம்மன் கும்பிட்டுட்டு போகலாம், ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு போகலாம். சந்திரனுக்கான பிரீத்தி செஞ்சுட்டு போகலாம். வெண் பண்டம் தானம் செஞ்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து சூரியன். சூரியன் வந்து ஒளிப்பிரமானவர். அவருக்கு வந்து பத்தாம் இடம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் வருவார். சுக்கிரன் வந்து மகாலட்சுமி கூப்பிடுறது, இதை போல
அந்த நேரங்களை ஒதுக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு மகாலட்சுமி கும்பலன்னா பெருமாளுக்கு கும்பலாம், அத வந்து நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம்னு எடுத்தீங்கன்னா பத்தாம் இடம் வந்து உங்களுக்கு சூரியனோட வீடு ஆயிடுச்சு. பத்தாம் இடம் சூரியனோட வீடு. அப்ப சூரியன் சூரிய பகவானுக்கு உகந்தது காலையில சூரியன் வழிபடுதல், காக்கைக்கு அன்னம் விடுறது, இல்ல முன்னோர்களை வழிபடுறது, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு போறது, ஒரு சிலருக்கு தானம் பண்ணிட்டு கூட பசுவுக்கு போய் பழம் ஜாயின் பண்றதுக்கு போகும்போது இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம ஒரு திருப்தி ஆத்ம திருப்திக்காக இதை செஞ்சுட்டு போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு பத்தாம் வீடு புதன். புதன் ஓரை புதன் கிழமை. இது வந்து லக்னம் ராசிக்கு தான் சொல்றோம் ஒழிஞ்சு, அவங்கவுங்களோட ஜனன ஜாதகப்படி பத்தாம் வீடு பத்தாம் வீட்டு குடையவர் இருக்காரு, வீடு கொடுத்தவர் இருக்காரு, அந்த வீடு கொடுத்தவர் எங்க இருக்காரு, இவங்களெல்லாம் வந்து நம்ம இவங்களெல்லாம் நம்ம ஒரு சேர பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திருப்தி செய்யணும். ஆனா இது பொதுவா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இடம் பத்தாம் வீடு, இந்த பத்தாம் வீட்டு குடையவர் இவர், இவருக்கு ஆனது செய்யுங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா ஒவ்வொருத்தரோட ஜாதக பிரகாரம் வெவ்வேறு மாதிரி மாறுபடும். அதை வந்து நம்ம இதை வந்து இதையே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி. மகர லக்னம் மகர ராசின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் வருவார். சுக்கிரன் வருவார் மறுபடியும் சுக்கிர பகவானுக்கு பத்தாம் வீடு வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து பெருமாளை கும்பணும் இல்ல மகாலட்சுமி கும்பணும், சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில போய் ஜாயின் பண்றது, வேலையில ஜாயின் பண்றது நல்லது. அது எந்த வேலையா இருந்தாலும் அந்த பத்தாம் வீடு இது காலப்போ அதாவது அவங்கவுங்களோட அந்த லக்னம் ராசி மட்டும்தான் நம்ம சொல்றோம், ஜனன ஜாதகமும் மற்றதும் கிடையாது. வந்து தோராயமா அது பொதுவானதா சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு விருச்சகம் பத்தாம் வீடு. பத்தாம் வீட்டுல விருச்சகம் பத்தாம் வீட்டுன்னா செவ்வாய் பகவான், அவங்க முருகத்துக்கு கும்பிட்டுட்டு போகலாம், செவ்வாய் வரையில போகலாம், செவ்வாய்க்கிழமையில ஒரு சிலர் பைரவரை கும்பிடுவாங்க, அவர் ருத்ரனுக்கு கும்பிடுவாங்க, அத மாதிரி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு எந்த வேலையா இருந்தாலும் போய் வேலையில ஜாயின் பண்றது வந்து அது ரொம்ப நல்லது. எதுவுமே அங்கவே எதுவுமே வேணா விநாயகரை கும்பிட்டு கூட போகலாம். இவங்களதான் கும்பணுன்றது கட்டாயம் கிடையாது, விநாயகருக்கு போட்டு கூட போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மீன லக்னம் மீன ராசி. அதுக்கு பத்தாம் வீடு பாத்தீங்கன்னா சனி பகவான் வருவார், குரு வருவார். பத்தாம் வீடு குரு வரும்போது அதே மாதிரி வியாழக்கிழமையில வியாழக்கிழமை வியாழ குரு வரையில இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறது இது மாதிரி போகலாம். போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணலாம். தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறது இல்ல மஞ்சள் நிற ஆடைய அணிந்து செல்வது இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து பொதுவானது தான். இதெல்லாமே எதுவும் வந்து அவங்களோட ஜாதகத்துக்கு அன்று கிடையாது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வெவ்வேறு மாறுபடும். பத்தாம் வீட்டுல யார் இருக்கா, அவரு எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு அவரு வீடு கொடுத்தவர் எங்க இருக்காரு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது. அப்போ வந்து நம்ம வந்து ஜனன ஜாதகம் பார்க்கும்போது ஜனன ஜாதகம் இருக்குது, லக்னம் இருக்குது, ராசி இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கும்போது அது வேறுபடும். அதனால இப்ப நம்ம சொல்றதே வச்சு செய்யணும்ன்றது இல்லை, இது நீங்க கேட்ட பொதுவான கேள்விக்கு பொதுவான விதிக்கான பதில். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எந்தெந்த நாள் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்கீங்க. அண்ட் இது பொதுவும் வேற சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் பொதுவா மக்கள் வந்து நம்ம இந்த சமயத்துல போய் ஒரு ஜோதிடர் கிட்ட கொண்டு போய் பாக்குறதுக்கான வசதி இல்ல, போய் பார்க்க முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்குங்கும் போது இந்த பதிவு அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். வேலை கிடைச்சா போதும்னு போய் சேர்றதை விட போற வேலைக்கு கொஞ்சம் நல்லதா பார்த்து போயிட்டோம், நல்ல டைமா பார்த்து போனோம்னா கொஞ்சம் நிலைக்குமே அப்படிங்கிற ஒரு நற்பாசம் தான் எல்லாத்துக்கும் இல்லைங்களா. ஸோ இப்ப அதே மாதிரிமா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் வந்து வேலை கிடைச்சிருச்சு வேலைக்கும் சேர்ந்துருவாங்க, நான் ரெண்டு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஈவன் இந்த கொரோனா சமயத்துல கூட நான் ஒரு நாளும் லீவ் போடாம வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்காது, சம்பள உயர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்காது.
அது எதனால ஏற்படுது, ஜாதக ரீதியா அது வந்து அவங்களுக்கு காட்டி கொடுத்துருமா, இந்த வேலையில நீங்க இவ்வளவு நாள் இருக்கீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உள்ள உங்களுக்கு இந்த நேரத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல முடியுமா? இல்ல இந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு எனக்கு என்ன பரிகாரம் இருக்கு அதை சொல்லு. ப்ரமோஷனுங்கிறது வந்து 9, 10, 11 இது மூணு சம்மந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா இவங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது வந்து இந்த நேரத்துல கிடைக்குங்கிறது சொல்ல முடியும். அவங்க ஜாதக ரீதியா அவங்களுக்கு ஏன் வந்து சம்பள உயர்வு கிடைக்கல அப்படிங்கிறது வந்து அவங்க 9, 10, 11 வந்து பரிசீலித்து பார்க்கணும். 9 வந்து கௌரவஸ்தான், 10 வந்து பதவி, 11 லாபம். லாபம் இருந்தாதான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சி சம்பள உயர்வும் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிறது ரொம்ப, அதாவது வந்து நம்ம ஜாதக பிரகாரம், அதாவது ஜாதகரோட கட்ட பிரகாரம் அவருக்கு கிடைக்குமாங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டத்துக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். சொல்ல முடியாமலாம் இல்லை. ஆனா வந்து அவங்களுக்கு ஏன் இப்ப கிடைக்கலன்னா ஒருவேளை அவங்க ஜாதகரை போய் பார்த்து வேற வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். வேற வேலைக்கு போனா இதை விட சம்பள உயர்வு வரும், பதவி உயர்வு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்றது வந்து சாதாரணமா வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்க வேலைன்னு இல்லை, அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கே வந்து பதவி உயர்வு வந்து தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால ப்ரமோஷனுங்கிறது அதிகாரத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சூரியனை கும்பிடலாம், சூரியனை கும்பிடலாம். முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம குறை வைத்திருந்தால் அதை சரி பண்ணலாம், கோதுமை தானம் பண்ணலாம். அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் துணி தானம் பண்ணலாம். காலையில் எழுந்தோன்னு சூரிய வழிபாடு செய்யலாம். இப்படிலாம் செய்யும்போது உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரும். ஆனா எப்ப கிடைக்கணும்னு விதி இருக்கோ அப்பதான் நமக்குன்னு ஒரு கட்டம் இருக்குது. அந்த கட்டத்துல இருக்கிற இதுக்கு பதில் தான் நம்ம கிடைக்குமோ வந்து நம்ம கேட்டோன்னே நமக்கு நம்ம நினைச்சோன்னே பதவி உயர்வோ அப்படிலாம் கிடைச்சிடாது. எது ஒண்ணுமே ஈஸியா கிடைக்கணும்னா அவங்களுக்கு அந்த கட்டம் அந்த மாதிரி ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் ஈஸியா கிடைக்கும். ஒரு சிலர் கஷ்டப்பட்டு போராடி 10 வேலை செஞ்சுட்டு இருப்பான், திறமை இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷன் கிடைக்காது. இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க, அவங்களோட இதுல வந்து உடனே கிடைச்சிரும். அது ஏன் அப்படின்னு நம்மளால கண்டு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வேலை செய்வாங்க, இன்னொருத்தர் வேலையும் கொடுத்து நீங்க செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நமக்குன்னு நேரமும் காலமும் வந்தாதான் நம்ம உழைப்போ மத்தத விரயம் ஆகணுமா இல்லாபம் ஆகணுமான்றது நம்ம ஜனன ஜாதகம்தான் சொல்லுவோம். 9 வந்து நம்மளுக்கான கௌரவமான ஒரு இடம், 10 பதவியை கொடுக்கறது, 11 லாபம். லாபம் இருந்தாதான் நம்ம சம்பாதிக்கிறது லாபம் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியும். இப்ப பதவி வந்துட்டாலே சம்பள உயர்வு வந்துடும், அப்ப அது லாபம். அப்ப அந்த 12 இது மூணும் சம்மந்தப்பட்டிருக்கு. 11 இது மூணும் சம்மந்தப்பட்டிருந்தாதான் விரயமா லாபமான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால பதவி உயர்வுங்கிறது வந்து அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல அவங்கவுங்க ஒரு சில வேலைக்கு போக மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து லாபமும் வராது, பதவியும் இருக்காது, கௌரவமும் இருக்காது. இதெல்லாம் வந்து அந்த கட்டத்தோட இது இருந்தாதான். சரிங்களா, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது 10 வேலை பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, திடீர்னு 3-4 தான் ஆயிருக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தோட வாழ்க்கையிலயும், ஆபீஸ் போறவங்க எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் இது ஒரு இன்சிடென்ட் நடந்தே தீர்ந்திருக்கும் கண்டிப்பா. எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, நானும் ஒரு காலத்துல ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லல. எனக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கு. பட் அப்பெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு யாராவது கிடைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கலாம். பட் இருந்தாலும்
இன்னைக்கு நம்ம மூலியமாக வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு தளத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கும்போது ஒரு பெருமைதான். அப்புறம் இன்னொன்னுமா, நிறைய பேர்த்துக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ ப்ரொமோஷனுக்கே வந்து யாராவது ஏதாவது செய்யணும், இப்போ காவி கலர் உடைய வந்து தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே, இந்த தானம் இந்த பரிகாரம் அப்படிங்கறத ஏதாவது செய்யும் பொழுது இதற்கு ஏதாவது குறிப்பிட்ட நாள்னு இருக்கா, அந்த நாட்கள்ல தான் அது செய்யணுமா இல்ல எந்த நாள்னாலும் நம்ம செய்துக்கலாமா அப்படி ஏதாவது? இல்ல, குறிப்பிட்ட நாள்ல செஞ்சா அவங்க ஜனன ஜாதகப்படி இந்த நாள்ல இவங்க இந்த தானம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து சூரியனுக்குன்னு போது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோனப்பா, ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுத்தா நல்லது அப்படிங்கிறது பொதுவான விதி. சந்திரன் திங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், செவ்வாய் என்ன செவ்வாய்க்கிழமை தானம் கண்டிப்பா, ஆசிரியர்களுக்கு நம்மளை விட பெரியவங்களை வந்து துச்சப்படுத்தாம, அதாவது அவங்களுக்கு மனச காயப்படுத்தாம இருக்கிறது, இதெல்லாம் கூட வந்து குரு அவர்கள் கிடைக்கும். இப்ப சனி பகவான்னா சனி பகவான் தர்மவான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாரையும் ஏமாத்தாம இருக்கணும்னா நமக்கு இப்போ பதவி உயர்வு கிடைக்கலனாலும் நம்மளோட அந்த நம்ம வேணா நினைச்சுக்கலாம், நம்ம யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனம் பண்றோம், ஆனா யாரோ இருக்கணும். அதனால திருட்டுத்தனம் பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அப்ப அந்த சிறப்பானவங்களுக்கு அந்த கிரகங்கள் சிறப்பானது செய்யும் செய்யும். ஓகே ஓகே. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இப்போ இப்போ 10 பேர் ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சருக்கு ஒரு மாணவனை தான் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்க போறது இல்ல. ஏன்னா அவங்கள ஒண்ணு அவங்கள மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா அவங்க சிறப்பானவங்களா இருக்கும், சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிறவங்களா இருக்கும், அவங்க பாடநட்ட சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க, இவங்க முன்ன வருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது ஒரு ஆசிரியர் தானாவே அந்த ஒரு அந்த மாணவன் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு. அத போலதான் கிரகங்களும் நம்ம என்ன நல்லது செய்யறோமோ, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, அத போல நம்ம இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பா நமக்கு நமக்கு தேவையானது அந்த கிரகங்கள் நேரம் வரும்போது, நம் ஜன ஜாதகப்படி நேரம் வரும்போது கண்டிப்பாக தருவார்கள். கஷ்டத்தை கொடுக்கணும்னாலும் குறைத்து தருவார்கள். அதனால நம்ம அதாவது என்ன கஷ்டத்தை கொடுக்கணும்னு அந்த இடத்துல உக்காந்துட்டாங்க, நமக்கு அந்த சிறப்பு அம்சம்லாம் இருக்கு, ஆனா அதை குறைச்சி தருவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போயிட்டு இருக்கு. அதாவது எது எதனாலன்னா நம்ம இப்ப வந்து தலைக்கு வந்துச்சுன்னா தலை போயிட்டு இருக்கும், ஆனா பாகம் அந்த தலையில இருக்க தலைப்பாக மட்டும் போயிருச்சு. அது காரணம் என்னன்னா நம்ம செய்யற அந்த ஒரு சில நல்ல காரியங்கள், நல்ல காரியங்கள் தான் வந்து நமக்கு வந்து எப்பவுமே கூட வரும். நேத்தே சொன்ன நம்ம கூட வர்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு புண்ணியம் ஒண்ணு பாவம், எல்லாத்தையும் அழைச்சிட்டு போக போறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அதாவது தவறு செய்யாம இருந்தா நல்லது. அது தவறுங்கிறது வந்து எப்படி சொல்றது, மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம இருக்கணும், அதுதான் தவறுனா. அது எது வேணாலும் அது அவங்கவுங்களோட இஷ்டம், அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது காயப்படுத்த கூடாது, இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து வயசானவர், ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டிட்டு வர்றாரு, ஆனால் ஸ்கூட்டி தான் ஓட்டிட்டு வர்றாரு. ஒரு ரெண்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூட்டரில் அது பெரிய வண்டியில் போகிறாங்க, இந்த வயசானவர் வந்து வேகமாக வந்து இடிச்சிட்டார், இடித்தோடனே அவங்க கால்லேருந்து ரத்தம் வருது, எல்லாரும் கூட்டிட்டாங்க. கூட்டிட்டோன்னே அவர் என்ன செய்கிறாரு, தெரியாமல் இடிச்சிட்டோம்பா என்னப்பா செய்ய சொல்றேன். இதே இந்த சின்ன பிள்ளைங்க இடிச்சிருந்தா பாத்தியா அதுங்களை வந்து திட்டிருப்பாங்க,
வாசல்வாடி இருப்பாங்க. இவங்க பாரு எப்படி வந்துருக்குங்க பாரு ரெண்டும் அப்படின்னு சொல்லி திட்டி இருப்பாங்க. வயசானவங்களே இந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் இடிச்சுட்டா திட்டி இருப்பாங்க. இது பெரியவங்க இடிச்சுட்டாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, எப்ப எல்லாரும் வந்து நம்மள கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அப்படியே விட்டுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட காலில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்க பிள்ளைய விட்டுட்டு அவர் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. சிட்டியில நடக்கிறது, சிட்டியில நடந்தது. இப்ப இது எங்க மனிதாபிமானமே இல்ல. இந்த வயசானவங்களுக்கு அப்புறம் எப்படி சின்ன பிள்ளைங்க வந்து மரியாதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதுங்கிறது தெரியல. ஆனா நம்ம சொல்லி சொல்லிதான் வளர்க்கணும், வேற வழி கிடையாது. இருந்தாலும் நம்ம பெரியவங்களும் பெரியவங்க மாறி நடந்துக்கும். பெரியவங்க சின்னவங்களாம் கிடையாது. பெரியவங்க வந்து விட்டு கொடுத்தாதான் சின்னவங்க விட்டு கொடுப்பாங்க. அதனால பெரியவங்க நான் பெரியவங்க மாறி மத்தவங்க கிட்ட மரியாதையா நடக்கும். ஒரு ரத்தம் சொட்ட சுட்ட இருக்கிற ஒரு பையன் சின்னவனும் பெரியவனும் விட்டுட்டு போறாருன்னா அவருக்கு என்ன வந்தா எந்த அளவுக்கு மனிதாபிமான வயசானா வந்து அவங்க பக்குவப்படுவாங்க. அவருக்கு என்ன பக்குவத்துல இருந்திருந்தா அவர் மனசு பக்குவப்படாம இருந்திருந்தா விட்டுட்டு போயிருப்பார். பார்த்த ஒரு சம்பவம், அத அந்த அந்த அனுபவத்தை நீங்க இவ்வளவு அழகா ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கீங்க. அது நம்ம இந்த ஆன்மீகம் நிகழ்ச்சியில இவ்வளவு தூரம் நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க அப்படிங்கும் போது நிச்சயம் அது வந்து அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நிச்சயம் இதை பார்த்தவங்க நிறைய பேரு இனிமேலாவது மனம் மாறுறதுக்கான வாய்ப்பு அமையும் இல்லைங்களா. அண்ட் ஆமா, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படிங்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ப்ரமோஷனை பத்தி பேசணும், நல்ல வேலைக்கு போய் சேர்றதுக்கு என்னென்ன டைம் நம்ம பாக்குறோம், நல்ல நாள் பாக்குறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேலையா அமையணும் அப்படின்னா தேடி தேடி போறோம். இந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னொரு வேலைக்காவது நம்ம போயிடலாம், தைரியமா கிளம்பி வந்துடுறோம். ஆனா இப்போ இதுல இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற இடத்துல தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாம ஒரு பொறாமை குணம் கொண்டு நம்ம மேல ஏதாவது ஒரு பழி போடுறது, இல்லை அப்படின்னா நம்ம கிளம்புற நேரத்துக்கு ஏதாவது ரெண்டு மூணு வேலை சேர்த்து சொல்றது, இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாத்தோட லைஃப்லயும் வந்து வேலைக்கு போறவங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் தான். சரி, இன்னைக்கு தானே செஞ்சிருவோம், நாளைக்கு தானே செஞ்சிருவோம்னு இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி இந்த வேலைக்கு நீங்க சேர்ந்தா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஏதாவது இருக்கா தெரியுமா? அது வந்து அதாவது இது வந்து அனுபவரீதியா சைக்காலஜிக்கலா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு மனசை புரிஞ்சுக்கிறது. இப்ப அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்காக கஷ்டப்படுத்தி பாக்குறாங்கன்னா, இவங்க சீக்கிரமா போயிடுறாங்க, நம்ம மட்டும் இங்க இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களை வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வேலை கூட இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க நம்ம கிட்ட அதிகமான உரிமை எடுத்துக்கலாம், அதனால இன்னும் ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், அதிகப்படியா கொடுக்கலாம். அதனால வந்து இது ஒரு பெரிய விஷயம். ஒரு இடத்துல வேலை செஞ்சா எல்லாத்துக்கும் நான் வேலைக்கு போயிட்டேன், எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலையை நான் சிறப்பா செஞ்சுட்டு இந்த இடத்துல இருந்து போகும்போது நான் நல்ல பெயரோட போவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாலே நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அதை தீர்த்துருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இலக்கு என்ன அதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும் ஒழிஞ்சு, என்ன சொல்றது, இவங்க அதை சொல்றாங்க அவங்க அதை சொல்றாங்க குறை சொல்றதுக்குன்னு ஒருத்தங்க இருந்தாதான் நம்மளோட வேலையை நம்ம நிறைவா செய்யவே முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. கண்டிப்பா நம்மள அது எந்த ஒரு விஷயத்தையும் லட்சியத்தையும் அடையவே முடியாது. அதனால குறை சொல்ல கண்டிப்பா ஆள் வேணும். நமக்கு கூட ரெண்டு வேலை கொடுக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவா அனுபவம் வருது, நம்ம வேகம் வருது, நமக்கு வேகம் வருது. கூட ரெண்டு வேலை முடிச்சா அப்பா இது கொஞ்சம் சீக்கிரமா நம்ம கிளம்பும் போது கொடுக்குறாங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம், சீக்கிரமா செஞ்சுட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த வேலையை நம்ம ரொம்ப வேகமாக செய்யறதுக்கு கத்துக்கிறோம். நம்ம பிளஸ் மட்டும் எடுத்துப்போம், மைனஸ் எடுத்துருவோம். ஒரு இடத்துல வேலைக்கு வந்துட்டோம், கண்டிப்பா இங்க இருந்து போகும்போது நான் நல்ல பயிரோடு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள போகணும். அந்த வேலைக்கு வந்து அப்படி சொல்லிதான் உள்ள போகணும். எனக்கு போகும்போது வேலை நமக்கு எல்லாரு மேலேயும் கஷ்டம் இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு நிறைய சங்கடங்கள் வரலாம், அதனால குழப்பங்கள் வரலாம். இது எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரே வழி, நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன், இங்க இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா காலம் வந்து மாறும், நம்மளுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். ஆனா நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் சரியில்லை, அதனால நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள் வருதுன்னு நம்ம நினைச்சிட்டாலே நம்ம போற இடத்துல நம்ம என்ன அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு நம்ம நல்ல பேரோட வெளியே வரணும்ன்றத மட்டும் நம்ம லட்சியமா வச்சுக்கணும்.
அது வந்து அவங்க பதவி உயர்வு கொடுத்தாலும் சரி, இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம போறது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம். இங்க இருந்து நான் வெளியே போகும்போது நல்ல பெயரோடு வெளியே போறோம். அப்பனா நீங்க என்ன செய்யணும், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா பண்ணியதான். மத்தவங்களோட கேள்விகள் கொடுப்பாங்கல்ல, நம்ம மத்தவங்க வந்து நம்மள ஒரு மாதிரி வேலை செய்யல அப்படின்னு சொன்னா கூட நம்ம நம்ம வேலை செய்யறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால முதல்ல வந்து நம்ம கடிவாளம் கட்டின குதிரை என்ன பண்ணும், வேகமா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் திரும்பி பார்க்காது, அதோட இலக்கு அடையறதுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த காதும் கேட்கல, இந்த காதும் கேட்கல, எனக்கு என்னோட இலக்கு என்ன அதை தேடி நான் ஓடிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னாலே வேலை செய்யற இடத்துல இருக்க குழப்பங்கள் கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளோட லட்சியம் இந்த இடத்துல எங்க வேலைக்கு போறோமோ அந்த இடத்துல இருந்து நல்ல பெயரோட வெளியே போறோம் அப்படின்னு மட்டும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம நினைச்சுக்கிறோம். நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா கூட இவங்க வேலை செஞ்சாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க பர்ஃபெக்டா வேலை செய்ய, நீங்க கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு ரெண்டு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை எப்ப சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நீங்க செய்றீங்க, அப்ப அவங்களுக்கு வேகம் வருது, அந்த வேலையை செய்யறதுக்கான வேகம் வருது. எப்படி வருது, ஏன் வருது, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அதனால வேகம் வருது. இப்ப இதை வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து அவங்களால கத்துக்கிறீங்க, அப்ப அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு மனசுக்குள்ள போயிட்டே இருங்க, நீங்க ஏன் அந்த சங்கடம் நினைக்கிறீங்க. ரொம்ப தெளிவா, இது வந்து ஜாதக ரீதியா கொண்டு போகாம ஒரு ஆன்மீக ரீதியா கொண்டு போகாம சைக்கலாஜிக்கல் இஷ்யூவா ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், அதுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் தேவை. முழுக்க முழுக்க நம்ம அந்த ஜாதகம் நேரம் இதை மட்டுமே கட்டங்கள் அதை மட்டுமே சார்ந்து இல்லாம கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாகவும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, டெஃபினெட்லி ஸ்பெஷல் தான் நான் சொல்லுவேன் இல்லைங்களா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல திட்டு வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வேலையை விட்டு உங்களுக்கு வேணாம்னா கூட, சார் நான் அதுல இருந்து வேலையை விட்டு நின்றுறேன்னா அவர் ஃபீல் பண்ணணும், நம்ம செஞ்ச இவங்க நல்லா வேலை செய்வாங்க, இவங்க போறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளையாவது வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மனதுக்குள்ளாவது நினைச்சுக்கணும், நம்மள பத்தி இவங்க நல்லா நல்ல அதாவது தரமா வேலை செய்யறவங்க அப்படின்னு நினைக்கணும். அது அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்மளுக்கு நம்மளோட தேவை என்னவோ அதை மட்டும் பாத்துக்கணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லைங்களா. எப்படின்னா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எந்த நாள் போகணும், எந்த நேரத்துல போகணும், இந்த நாள் போனா நல்லா இருக்குமா, நான் போனா நேரமே சரியில்லை, எல்லாரும் ஒரு டயலாக் கிடைச்சிருவோம், நான் போனா நேரமே சரியில்லைன்னு. ஒருவேளை நான் இன்னைக்கு போயிருக்கோம் கூடாது, இல்லை நாளைக்கு போயிருந்துருக்கணும், இல்லை நான் நேற்று போயிருந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். ஆனா இன்னைக்கு கிடைச்ச வேலையை நம்ம சிறப்பா செய்யணும், அதுல சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம வேலையை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜோதிடம் கட்டங்கள் நம்மளுக்கு நல்லதை தான் சொல்லும், நம்மளுக்கு அட்வான்ஸா அதை இன்டிமேட் பண்ணும், சைக்கலாஜிக்கலாமும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அண்ட் நம்ம பேச ஆரம்பிச்சோம், இன்னும் நிறைய நிறைய பேசணும், இன்னும் ஒவ்வொரு துறையை சார்ந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு கூட நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒருவேளை வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத போறேன், வேலைக்கான எக்ஸாம், ப்ரமோஷனுக்கான எக்ஸாம், அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி எப்படி என்ன செய்யணும், ஏன்னா அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த டேட்டுக்கு நம்மளுக்கு அந்த டேட் நல்லா இருக்காம இருக்கும், சில சமயம் சந்திராஷ்டமாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு, அப்போ நான் எக்ஸாம் சரியாக எழுதாமல் போயிடுவேணும் ஆன்லைன்ல, இப்போ எல்லாருமே ஆன்லைன் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ நான் ஆன்லைன்ல இருந்துட்டு என்னாலே சரியாக எழுத முடியாமல் போயிடுமோ அப்படின்னு கூட நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம். நிச்சயமாக இன்னைக்கு பேச ஆரம்பிச்சோம், ரெண்டு விஷயங்கள் தான் பேசணும், அதுக்குள்ள அரை மணி நேரம் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கும் நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெளிவா நிறைய விஷயங்கள் பொறுமையா பரிமாறங்களோட சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க அம்மா. நன்றி. நேர்களே இன்னைக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்.